பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாலுக்கு நெக்ஸ்ட் வந்து அண்ணனை சந்திச்சிருக்கோம். இங்கே என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, பாரம்பரியமான நெல் வகைகள் மற்றும் சிறுதானியங்கள் மற்றும் அந்த காலத்தில் சாப்பிட்ட தின்பண்றங்களும் இருக்குது. ஸோ அதை பற்றி அண்ணன் வந்து கொஞ்சம் மிக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் அன்னியூர் கொசப்பாளையம்ன்ற கிராமத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். நம்ம வந்து நேரடியாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். 5 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். நேச்சர் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இயற்கை இடுபொருள்கள்லாம் நிறைய வச்சு இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து தன்னாரவே என்ன விதைக்கிறோமோ ரிசல்ட் அந்த அளவுக்கு வர அளவுக்கு நெல் மண்ணோட தன்மை மாறினதுனால நமக்கு பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், அதையே மதிப்பு கூட்டி தின்பண்டங்கள் அந்த மாதிரியும் 3 விதமாக பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்மளோட இதுதான். நம்மகிட்ட என்னென்ன ரகங்கள் இருக்கு அப்படின்னா, காட்டியானம், மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, தூயமல்லி, கருப்பு கவுனி, கருங்குருவை, இந்த மாதிரி ஒரு 6-7 ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அதையெல்லாம் இப்போ நானே அரிசி ஆக்கி நானே விற்பனைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். சூப்பர். இந்த விழாவை ஏற்படுத்தி நல்ல முறையில் ஏற்படுத்தி நமக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்காங்க. விவசாயிகள் வளர்றதுக்கு இந்த மாதிரி சமூக ஆர்வலர்களுடைய உதவி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறோம். ஏன்னா பாரம்பரியன்றது அழிஞ்சிட்டு வருது. இந்த காலத்தில் வந்து நீங்களும் ஸ்டெப் எடுத்து பண்ணுறீங்கன்னா அது உங்களோட முயற்சி. இப்போ இது வந்து யாருன்னா கால் பண்ணி கேட்டாலும் தருவீங்களா? கண்டிப்பாங்க. இது டோர் டெலிவரியும் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, என்னோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9976397603. ஓகே, இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டோர் டெலிவரி, பார்சல் சர்வீஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். சரிங்க, இந்த விழாவை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம பாண்டியன் அண்ணனுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுங்க. ஓகேண்ணா, தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தின்பண்றம் வந்து அண்ணன் சொல்லியிருப்பாரு. ஸோ இங்கே வந்து வயதான பாட்டி வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து இயற்கை முறையில் பார்த்தீங்கன்னா அந்த சிறுதானியங்களை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி பண்ணாங்க, என்னென்ன டிஷ்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் பாட்டி. வணக்கம். கொசப்பாளையம் கிராமத்துலேருந்து வரோம். ஓகே, பையன் வந்து இன்ஜினியர் முடிச்சுட்டு இயற்கை விவசாயம் ஆர்வமா பண்றாரு. இன்னொருத்தரம் இன்ஜினியர் தான், அவரும் இதை ஆர்வமா பண்ணுவாரு. சரிங்க பாட்டி, இங்க என்னென்ன சிறுதானியம் வச்சு இப்போ இந்த இதோட பேர் என்ன பாட்டி? உளுந்து உருண்டை. உளுந்து உருண்டை எல்லாமே சிறுதானியம் வச்சு ஆர்கானிக்கா பண்ணிருக்கீங்க. ஓகே பாட்டி, எப்படி உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இப்ப நிறைய நோய் வந்து தாக்குது பசங்களை. இப்ப கொரோனா நோய், குழந்தை இல்லாம டிபி நோய் வருதுங்க. நிறைய வந்து இது எல்லாம் பெண்கள் வந்து முடி கொட்டுறது அந்த மாதிரி இல்ல. எல்லாருமே டாக்டர் நோக்கிதான் நிறைய போறாங்க. அதனால நான் அதிகம் டாக்டர்கிட்ட போறது இல்ல. இவ்வளவு மூலிகை வகை இந்த சாப்பாட்டு வகையில தான் எல்லாமே சரி பண்ணி. சூப்பர் பண்ணி. இங்க என்னென்ன தின்பண்டம்லாம் இருக்கு? அதையும் நேருக்கு சொல்லுங்க. அது முருங்க முறுக்கு இருக்கு. முறுக்கு, மாப்பிள்ளை சம்பா முறுக்கு, தூய மல்லி, மொத கருப்பு காய்ந்து செஞ்சோம். அது நல்லா ஹெல்த்தி உடம்புக்கு, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வரும். அதிர்சம் வந்து தூய மல்லி அதிர்சமும் முதல்ல செஞ்சோம். இப்ப மாப்பிள்ளை சம்பாவும் செஞ்சிருக்கோம். வடவம் வந்து நாங்க எப்பயுமே வீட்டுல செய்வோம். இது வந்து மீன் குழம்பு, கரோட்டு குழம்பு, கார குழம்பு, வாசனை ஆதி காலத்து சமையல் சூப்பரான. இது பாட்டி இட்லி பொடி, முருங்கை பொடி, இட்லி பொடி, நோய் எதிர்ப்பு சக்தி வரும். பொன்னாங்கண்ணி கீரை, வாழைப்பூ, இது எல்லாம் பசி எடுக்கும். இந்த கருவேப்பிலை சாப்பிட்டோம்னா பசி எடுக்கும் அதிகமா. நம்ம பசி இல்லாதவங்களுக்கு செரிப்பு தன்மை அதிகம். எல்லா பொடியுமே செரிப்பு தன்மை. எத்தனை வகைகள் இங்க வச்சிருக்கீங்க? நாங்க இங்க வச்சிருக்கிறது 5 வகை. வீட்டுல நிறைய வச்சிருக்கீங்க? நான் இருக்கு. சூப்பர் பாட்டி. இந்த முடக்கத்தான கீரை, காசினி கீரை, இன்னும் நிறைய வச்சிருக்கோம். இது ஆவாரம்பூ, எல்லாருமே எல்லாமே நாங்க செய்யறோம். நாங்க வீட்டுல தினமும் இதான் உபயோகப்படுத்தும். வர விருந்தாலையே கட்டாயப்படுத்தி சாப்பிடுறேன். சூப்பர் பாட்டி. ஏன்னா அவங்களுக்கு நல்லது. முருங்கீரை சூப்பு வந்து நிறைய போட்டு ஒரு 4 மணிக்கு கொடுத்தோம். சூப்பர் பாட்டி. கோலத்தை போட்டி இதெல்லாம் நிறைய பரிசு வாங்கியிருக்கேன். குழு எல்லாம் பாரம்பரியா ரொம்ப ஆர்வமா செய்வேன் நான். ஓகே, விலை கேத்துறது அது போல. இந்த பழைய பாட்டி வாழ்த்து தெரிவிக்கிறோம். ரொம்ப அடிப்பட்டா அப்படி போகணும். பாரம்பரிய முறையை தேடி நம்ம ஆரோக்கியமா வாழணும். சமுதாயம் வந்து ஆரோக்கியமா உருவாக்கணும். சரிங்க, ஒரு கொள்கையா இருக்கு. கண்டிப்பா உங்க கொள்கை நிறைவேறும். உங்க நேரத்துக்கு நன்றி. நம்ம வீட்டுல வந்து சந்திக்கலாம். சரி.